எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லெட்ஸ் அபவுட் ஃபேக்ட் சேனல். இப்போ ஒரு செம்மையான ஆர்ட்டான சினிமா அப்படி தான் கிடச்சிருக்கு. ஸோ அதை என்னென்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். கார்த்திக் சூப்பராஜ் டைரக்ஷனில் தனுஷ் நடிச்சிருக்கும் ஜகமேதரம் படம் பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் ஆக போதும், இல்லை தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக போகிறோம். ஸோ நிறைய இது வந்து போயிருந்துச்சு, டாக்ஸ் வந்து போயிருந்துச்சு. மாஸ்டர் படம் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆனதுனால ஜகமேதரம் தேட்டர் ரிலீஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. காரணம் என்ன, COVID-19 பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு, மாஸ்டர் படமே தைரியமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அது மாதிரி நம்மளும் பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ நிறைய போயிருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக வந்துருக்க அப்டேட் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜகமேதந்திரன் மூவி இப்போ தான் டேரெக்டாக ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆக போதாங்க. ஆமாங்க, அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸில் தான் வந்து இந்த படம் வந்து டேரெக்டாக வந்து ரிலீஸ் ஆக போகும்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக டாக்ஸ் வந்துருக்கு, நம்மளுக்கு நியூஸும் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. தனுஷ் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூவி பார்த்திங்கன்னா ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் வந்து ஜகமேந்திரன் பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கர்ணன் மூவி பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் கர்ணனோட அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க, நாளைக்கு பார்த்திங்கன்னா காலைல வந்து கர்ணனோட அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க 11 மணிக்கு. அது எந்தமாதிரி அப்டேட் தெரியல, ரிலீஸ் அப்டேட் இல்லை டீச்சர் ஏதாவது அப்டேட் தெரியல. இது இல்லாமல் ஜகமேந்திரன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஓடியில் வந்து டேரெக்டாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் சொல்லி இந்தமாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய தனுஷ் ஃபேன்ஸோட கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணணும், டேரெக்டாக வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும் ஜகமேந்திரன் சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் இந்த பேண்டமிக்லாம் தவிர்த்து ரொம்ப நாள் கழிச்சு தனுஷ் படம் வருது. ஸோ அவங்களோட ஃபேன்ஸை பார்த்து அந்த தேட்டரில் பார்த்து தான் விரும்புவாங்க, ரொம்ப போய் அங்கே செலிப்ரேஷன் பண்ணி பார்த்து தான் விரும்புவாங்க மாஸ்டர் படம் மாதிரி. ஸோ அதுக்காக தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்கள் சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் வந்து ஆல்ரெடி மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார், அதாவது தளபதி விஜய் சாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார். கொரோனா காலத்தில் வந்து தியேட்டர்லாம் மூடிருந்துச்சு, ஸோ மாஸ்டர் படம் வந்தால் அந்த தியேட்டர்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிருக்கு, ஒரு நல்ல இது ரிலீஃப் கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ விஜய் சார்னு ஒன்று போட்டுனது. ஸோ அந்த ட்வீட்டை வந்து தனுஷ் ஃபேன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக வந்து தனுஷ் வந்து இந்தமாதிரி பண்ண ஏமாற்ற மாட்டார், அவரும் அவரோட மூவி வந்து தியேட்டர் தான் ரிலீஸ் பண்ணுவார் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கர்ணன் மூவி வந்து தியேட்டர் தான் ரிலீஸ் ஆகும் ஒரு அது கன்ஃபார்மாக இருக்குது. பட் ஜெகமேந்திரன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது சொல்லி நியூஸ் வந்துருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் எந்த மாதிரி அந்த அது கன்ஃபார்மாக இருக்க போதாவது, இல்லை அஃபிஷியலாக வந்து இதுவாக பண்ண சொல்ல போகிறாங்களா, இல்லை தேட்டர் ரிலீஸ் ஆகும். தேட்டர் ரிலீஸ் பண்ணால் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் தாங்க, அது ஒரு சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே சந்தோஷம் தான். பட் ஓடிடி ரிலீஸ் ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்க முடியாதுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரியான அந்த அப்டேட் வந்து கிடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இன்னும் இந்த மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கான சினிமா அப்படி தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். என் ஃபியூச்சர் போஸ்ட் நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரம்பிச்சு போலக்கு ரவுத்திரம் போலக்கு நன்றி.